சரியா? இந்த ஓ என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும், ஓம் அப்படிங்கிறத பிரணவ எழுத்து அப்படிங்கிறது சரிங்களா. இதை வந்து நம்ம எல்லாரும் மறைமுகமாக பயன்படுத்திட்டு இருக்கோம் நம்ம லைஃப்ல. இது வந்து அபார சக்தி கொண்டது. இது எப்படி நம்ம வந்து நம்ம லைஃப்ல பயன்படுத்துகிறோம்னா, இப்போ சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ கம்ப்யூட்டர், கம்பெனி, ஓகே சரியா, நீங்க இதெல்லாமே வந்து சில ஆக்டிவிட்டிஸ்ல பாத்துப்பீங்க. அதாவது ஒரு பேர்ல வந்து ஓம் அப்படின்றது வெற்றி அப்படின்னு கண்டிப்பா கிடைக்கும். ஓம் அப்படிங்கிற வார்த்தைகள் உள்ள வந்துச்சுனாலே. இப்ப நீங்க வந்து எல்லாருமே மொபைல வந்து இன்ஸ்டால் பண்ணும் போது பாத்தீங்கன்னா, பிளே ஸ்டோர்ல உங்களுடைய ஜிமெயில் ஐடி கொடுப்பீங்க. ஆமா சரியா, ஜிமெயில் ஐடி கொடுக்கும் போது லாஸ்டா பாத்தீங்கன்னா டாட் காம்னு ஒரு வார்த்தை வரும். உலகத்தை ஒரு விஷயம் எழுத்துக்கள். சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கோம் தெரிஞ்சவங்க அதை பயன்படுத்துறாங்க. ஓகே ஓகே ஓகே, நான் நிறைய பேர் நடைமுறையை அதை நான் பயன்படுத்தி பார்த்துருக்கேன். ஓகே, ஆனால் பேர்லேயே வந்துட்டு அது ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாம் 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 ஆமாம். இப்போ ஓம்ன்றது என்ன, எதனால் வந்து அது சக்ஸஸ் கொடுக்குது? இது வந்து பார்த்தீங்கன்னா கேது ஓடுது, இது ராகு ஓடுது. ஓ ஓகே, ராகு கேதுகள் தான், ராகு கேது தான் இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுற சக்தி உண்டு. ஓகே, மற்ற அதாவது மொத்தம் 9 கிரகம் சொல்கிறோம், 7 கிரகம் வந்து வலப்பக்கம் சுற்றும், இந்த 2 கிரகம் மட்டும் இடப்பக்கம் சுற்றும். ஓகே சரிங்களா, இந்த 7 பேரையும் கட்டுப்படுத்த சக்தி இந்த ராகு கேதுக்கு உண்டு. ஓகே, இந்த பிரணவ ஓம்ங்கிறது இந்த வார்த்தையில் வந்து பாருங்க. இப்போ எனக்கு சின்ன சொல்லி, இப்போ நீங்கள் ராகு கேதுன்னு சொன்ன உடனே இந்த இப்போ ஓம்னு போட்டிங்க, இப்போ அதை திருப்பி அப்படியே போட்டிங்கன்னா எம்ஓனு வந்துடுது. எம்ஓன்னு போட்டாலும் பார்த்தீங்கன்னா மணி அப்படின்னாவே எம்ஓ தான் வருது. அதுவும் வந்து அவரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு விஷயம் கேட்டீங்க, ஓம் கேட்டீங்க, அப்புறம் ஆண் ஒரு வாசம் கேட்டீங்களா? ஆமாம், ஓஎன் ஓஎன் அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகே, ஆண் இந்த எழுத்தை வந்து நம்ம எதில் கொண்டு வரலாம்னா, ஓ மணிலையும் வந்துடுது இந்த ஆண்கிற எழுத்து உள்ளே வந்துடும். சரியா, இப்போ இது சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை சொல்லிடுறோம். அந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். ஒரு தொடக்கம், ஒரு வெளிச்சம், ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ வாழ்க்கையில இந்த ஆணுங்கிற எழுத்தை தொடங்குற வச்சுக்கணும் நீங்க. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு இந்த உலகத்துல எல்லாமே சூட்சமா இயங்கிட்டு இருக்கு, நம்ம கவனிக்கிறது இல்ல சரிங்களா. இத்தனை பேருக்கு பேர்ல வந்து ஓஎன் இல்ல ஓஎன் வருதுன்றத பதிவு பண்ணுங்க பாப்போம். சோனி சோனி, ஓகே, நடுவில் ஓஎன் வருது. ஓகே சூப்பர். இந்த மாதிரி எழுத்துக்கள் வரும்போது உங்க வாழ்க்கையில வெற்றிகள்ங்கிறது நிரந்தரமா இருந்துட்டு இருக்கும். ஓகே ஓகே ஓகே, இந்த மணி இல்லாத இடமே இருக்கு, மணி தான் உலகத்தையே இயங்கிட்டு இருக்கு.
சரிங்களா? அதுக்காக தான் எல்லாருமே ஏன். ஆமா, அடுத்தது ஒவ்வொரு விஷயங்களும் நடந்துட்டு தான் இருக்கு நமக்கு. பழமையான வீடியோ காலம், அதுவும் வந்து பழமையான கம்பெனி. எல்லாமே எல்லா இடத்துலயும் இயங்கிட்டு இருக்கு, நம்ம சரியா கவனிக்கிறது இல்ல. கவனிச்சோம்னா வெற்றிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். எல்லாமே எண்கள், இந்த பெயர்கள் தான் வந்து இந்த உலகமே அடையாளப்படுத்துறதே வந்து மறைஞ்சிருக்கு அப்படின்ற விஷயங்கள் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்க வந்து அதிகமா கேள்வினுடைய எழுத்துக்குள்ள வருது பாருங்க. ஓங்கிறது கேள்வினுடைய எழுத்து. நம்ம வந்து ஓவான ஞாபகம் வருது. நீங்க போன லைன்ல கூட சொல்லியிருந்தீங்க, இந்த ஓ விஷயங்கள் வந்து நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணா அதுவும் வெற்றி கொடுக்குது அப்படின்ற. ஆமா, இப்போ அதுலேயும் வந்து நிறைய பேர் இப்போ புதுசாக பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் அந்த ஓவோ அப்படின்ற தகவல் சொல்லிடுங்களேன். கண்டிப்பாக ஹனி அப்படின்றதுலையும் ஓவியம் வந்து இதை வந்து சந்தியா சிவகுமார் பதிவு பண்ணியிருக்காங்க. ஓ சூப்பர், வேறு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம யோசிச்சு. அப்போ இனிமே வந்து நம்ம பார்க்கும்போதுலாம் ஒரு விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு, அந்த பேரும் பாதி கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும். சப்போர்ட் பண்ணுமா இந்த ஒரு விஷயம் இல்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சார் வந்து ஓவன் கேட்டிருந்தாங்க, ரெண்டு ஓ இருக்கு சரிங்களா. ஓகே, புரியுதா? நம்ம தெரிஞ்ச கம்பெனில ஒரு ஓகே, கூகுள் ஓ சரிங்களா. Facebook, okay. Zoom, okay. Hollywood, okay. WO. ஆமா, ஹாலிவுட், பாலிவுட் அப்படின்ற மாதிரி எல்லாத்துலயுமே ஓ அப்படின்ற வார்த்தை வருது. சூப்பர் சார். உங்களுக்கு ரொம்ப பிரபலமான ஒரு விஷயம். ஓகே, இப்போ இணையத்தில் போட்டிருக்காங்க, ஆனந்தி கருணாவத்தில் போட்டிருக்காங்க, ஒன்னு போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன் பிளஸ் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஒன் பிளஸ் ஒரு போன் இருக்கு இல்லையா, அதுவும் ஓஎன் வருது பாருங்க. குக்கு வித் கோமாளி, அதுலயும் டபிள்யூ குக்கு, குக்குன்ற குக்குங்கிறது ஒரு டபுள்யூ. ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சார், நல்ல ஒரு தகவல்கள் இதெல்லாம். இதெல்லாம் வந்து ஸோ அப்போ வந்து நம்மளுடைய பிஸ்னஸோ இல்லை பிளேயரோ அமைக்கும் போது இது மாதிரி இருக்கு. இப்போ சொல்லணும். ஆமாம் சார், ஒன்று ரெண்டு டபுள் வருது இல்லையா, இதெல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்தை முடிக்க முடியாது. இதெல்லாம் கேதுனுடைய அம்சம் இல்லையா, கேதுனுடைய அம்சம் வந்து உங்களுக்கு வளர்ச்சி எல்லாமே இருக்கிறது. ரொம்ப இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா கூகுள் அண்ட் ஃபேஸ்புக். ஆமாம், அதில் ஜூம் ரொம்ப முக்கியம். ஜூம் ரொம்ப எல்லாத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவோன்றது. ஆமாம், அவர் வளர்ச்சி எதிர்ச்சியாக அமைஞ்சதுக்கா மாதிரி தெரியல. ஆமாம், இது வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அமைக்கப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ ஷோ ஷோரூம் சரிங்களா, அதுமாரி பெரிய ஆதிக்கம் பார்க்கணும். இது புக்கு புத்தகத்தில் மிகப்பெரிய ஆதிக்கத்தில் கொண்டு போகிறது. ஒவ்வொரு இடத்துலாம் கொண்டு போகலாம் நம்ம சரிங்களா. நீங்கள் பயன்படுத்துகிற விஷயம் உங்களுக்கானது, நீங்கள் எப்படி பயன்படுத்தி வெற்றி அடைகிறது உங்கள் கையில் இருக்குது. இந்த ஓன்றது தொடர்ந்தான் வரணுமா இல்லை தனித்தனியாக கூட வரலாமா? தனித்தனியாக கூட வரலாம். ஆனால் ரெண்டு ஓ வரது ரெண்டு வரது நல்லது, ஃபேமஸாக இருப்பாங்க. ஓகே, நேர்கள் உங்களுக்கு தெரிஞ்சு மூன் அப்படின்ற ஒருத்தர் போட்டிருக்காங்க, கூல் அப்படின்ற ஒருத்தர் போட்டிருக்காங்க. ஓகே சூப்பர் சார். அடுத்தது ஒரு சின்ன ஒரு தகவல்.